நீதான் கடவுளப்பா கடவுளுக்கும். என்னம்மா வயல் வேலை செஞ்சேன்மாருமானே, என்னுடைய ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போச்சு, சரிங்க 1000 ரூபா பணம் எடுக்கணும். அதனால நான் எனக்கு எழுத படிக்க தெரியாது, அதனால நீங்கள் பேங்க் வந்தீங்கன்னா எழுதி கொடுத்து ஒரு உதவியாக இருக்கும். பணம் எனக்கு ரொம்ப வேலை இருக்குமாம்மா, ரொம்ப வேலை இருக்குது எனக்கு. வாங்க மருமானே, மரமாருக்கா இதுமாதிரி செய்யக்கூடாது, எழுத படிக்க தெரியாது தானே நான் கேட்குறேன். அவங்க கூட வந்தால் எனக்கு பொழுது போயிடுறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஒரு எட்டு வந்துட்டு வாங்க மருமானே. என்ன ஆமாம் சொல்கிறீங்க, வந்தால் நிறைய செலவாகுங்க, பைக்கில் எடுக்கணும், பெட்ரோல் போடணும், ஷாப் போடணும், இதெல்லாம் செய்வியா எனக்கு? அவ்வளோ தூரம் செலவு பண்ணுறதுக்கான நான் எடுக்கிறதே 1000 ரூபா தான் நான் வருவானே. 1000 ரூபா அதில் வந்து நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே செலவு பார்க்குற பார்த்தா மறுமணாயிருந்து நீங்கள் கொள்ளையடிக்கிற மாதிரி இருக்கும் வருவானே. எனக்கு வகுத்துச்சலாக இருக்குது, வேறு வழியே இல்லைம்மா, நீ செலவழிச்சு தான் ஆகணும். ஏன் மாப்பிள்ளை மறுமணம் பேசியிருக்கீங்க சார்? வணக்கம் சார். வாங்க வாங்க சார். ஏடிஎம் கார்டு தொலைஞ்சி வச்சு சொல்லி மறுமணம் கூட்டு போய் பேங்கில் போய் சரி கொடுத்துட்டு வருவோம்னு சொன்னால் இவர் என்ன பகல் கொள்ளையடிக்கிறார் சார், 500 ரூபா செலவு கேட்குறாரு. நான் 500 ரூபா கொடுக்க ஆ எடுக்கிறதே 1000 ரூபா, அது இவருக்கு 500 ரூபா கேட்குறதா? ஏடிஎம் சொல்ல வருமாடி என்ன சைடில் சிந்து வர்ற மகிழ்ச்சியா இருக்கு. எந்த பேங்க்ல இருக்கீங்க? கனரா பேங்க் ஆண்டி வீட்டு சார். அப்படியா, பேரு ஏ முத்துப்பாண்டி. ரைட், உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க. 97 866 97 864 86 86 82 82 455 சார். 455. ஆமாம் சார். உங்களுக்கு செல்ல ஒரு மெசேஜ் வரும், எடுத்து பாருங்க. ஆமாம் சார், வந்துருங்களா சார். 63 63 42 42 21 சார். பண்ணிடுறேன், 1000 ரூபா வித்ரால் பண்றேன். சரி சார், சரி சார். இங்க வாங்க, கைரேகை மட்டும் வச்சுக்கங்க. 1000 ரூபா வித்ரால். சரி சார், ரைட், வித்ரால் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் பாருங்க. அந்த வந்துருச்சுங்க சார். எப்படி சார் இப்படிலாம் பணம் உங்கள்கிட்ட எடுத்துக்கலாமா? இனிமேல் பணத்தை கொடுத்துக்கிறேன். ஆ கொடுங்க சார். அப்புறம் நாங்கள் கொண்டு போயிட்டேன்னா என்ன பண்றது? பணத்தை கொடுக்கணும் சார். 1000 ரூபா உங்க பேங்க் அக்கௌண்ட், ஸ்டேட் பேங்க் ஆண்டிவட்டி. எங்க சொன்னீங்க? ஆண்டிவட்டி கனரா பேங்க். ஆண்டிவட்டி கனரா பேங்க்ல இருந்து இங்க என்கிட்ட வந்து ஒரு நிமிஷம் 1000 ரூபா கொடுத்துட்டேன் பாருங்க. அது திடீர் மலைக்கிட்ட வந்து நடுவு காட்டுக்குள்ள வாங்கிங்க. 10 100 ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. சரிங்க சார். அதாவது ஆதார் கார்டு மையமா வச்சு வித்ட்ராயல் பண்ணி கொடுக்கறது. சரிங்க சார். நீங்க எந்த ஊர்ல எங்க பேங்க் ஓபன் பண்ணாலும் அதை வந்து நேரடியாக போய் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஆதார் எண்ணை மையமாக வச்சு உங்களோட மொபைல் ஃபோனில் ஓடிபி வச்சு நம்மளை நாங்களே கொடுத்துக்குருவோம், இந்திய அஞ்சல் துறையை கொடுத்துக்குறோம். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எந்த பேங்க்ல எடுத்துக்கலாம். அப்படி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர முடியலன்னா என்ன மாதிரி போஸ்ட்மேன் வீட்டுக்கு வரும்போதே அதை பணம் வித்ட்ராயல் கொடுத்துக்கலாம் சார். அப்படி இருக்கும் சார், இந்த பணத்தை வந்து நாங்கள் ஒரு ஆளுக்கு பணம் அனுப்பணும் சார், அதை வந்து உங்ககிட்ட சொல்லி அனுப்பலாமா சார்? கண்டிப்பாக அனுப்பலாம். அதாவது என்கிட்ட வந்து ஐபிபி மொபைல் ஃபோன் இருக்கும், சரியா, போஸ்ட் பேமெண்ட் பேங்க்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரி, அதில் உங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல நீங்கள் எங்கனாலும் பணத்தை அனுப்பிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதை பற்றி எடுக்க பற்றி ஒரு பேர் சொன்னார, அதை சொல்லுங்கள் மருமன். ஏன் ஆமா, கொஞ்சம் மனஞ்சலியும் பரவாயில்லையா? ஏ ஆமாம் ஆமாம்மா, அதுக்கு பேர் ஏஇபிஎஸ்மாம்மா. ஏன்னா வரும் பதினஞ்சு வார காலையில் இங்கே பேங்கில் பணம் எடுக்க முடியுமோனே ஆளவங்க அனுப்பி பத்து விட்டு விட வாரியே ஆறு துட்டு கொடுத்தா
இப்போதைக்கு இப்ப பேங்க் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க அவங்க ஊர் போஸ்ட் ஆஃபீஸ்லயே கேட்டு வாங்கிக்கலாமே. இப்ப அந்த சிஸ்டம் வந்து என்னை ஆன்டிவிட்டி போக விடாம ஒரு போஸ்ட்மேன் சார் வந்து சொல்லி அதுக்குரியது ஆதார் கார்டு போன் மட்டும் இருந்தா தெரியாம போச்சு இல்ல, நம்ம போய் பணத்தை வாங்கிருக்கலாம்ல. இப்ப அதை பத்தி தான் நான் கேட்டு உங்ககிட்ட எழுதி சொல்றேன். நீங்க உடனே பணம் கிடைக்குதா? இப்பயே கிடைச்சிடும். ஆதார் கார்டும் போன் கொண்டு போனீங்கன்னா ஊர் போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க உடனே வாங்கிடலாம். வேலையை எடுத்துட்டு பேங்க் அலைய முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஈஸியான வேலை அவ்வளவு இருக்கு. கையில காசு வாங்க வேண்டியது பணம் வந்துடும், பணம் வந்துடும், போட வேண்டியதான் போட்டு விடலாம். உங்க அவங்க அவங்க ஊர்ல இருக்க போஸ்ட் கொள்ளை பேர் ஒண்ணு தெரியாம இருக்கானப்பா. அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் தெளிவா உங்கள் ஊரில் ஏடிஎம் இல்லையா? கவலை வேண்டாம், அருமையான அஞ்சலகம் உண்டே, அதில் ஏஇபிஎஸ் சேவை உண்டே, அதன் மூலம் பணம் எடுக்கலாமே. வங்கிகளின் ஏடிஎம்களாக அஞ்சலகங்கள், தேவை ஆதார் எண் மட்டுமே. அணுகிடுவீர் அஞ்சலகத்தை. அஞ்சல் துறை சேவை செய்ய காத்திருப்பது மக்களுக்காக, இன்னும் இதை பயன்படுத்தாமல் இருப்பது எதற்காக?